இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த குழம்பை வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு வயிற்று பூச்சிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, பசியின்மைக்கு ரொம்ப நல்லது. ஆஸ்துமா, நெஞ்சு சளி, வறட்டு இருமல் இருக்கவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் கிடைக்கலன்னா சுண்டை வத்தல் வாங்கி பொரியல் பண்ணியாவது சாப்பிடுங்க. நான் இப்போது ரெண்டு கைப்பிள்ளி அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அந்த விதைகள் போகாத அளவு பார்த்துக்கோங்க, அந்த விதைகள் தான் நல்லது. ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். மீடியமாக இருக்கக்கூடிய ரெண்டு தக்காளியவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த மாதிரி சமையல்லாம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் மண்பானை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க, அது உடம்புக்கு கெடுதல். இப்போ நல்லா ஹீட் ஆனதும் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. நான் வந்து ஒரு 25 கிராம் அளவு நல்லெண்ணெய், வெந்தயம், ஜீரகம், கடுகு, அது கூடவே பூண்டு நம்ம உரித்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை பொடி பண்ணது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ மீடியமாக நல்லா வதங்கி ஓரளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் சுண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது தக்காளி வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது ரொம்ப கெட்டியாக நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக செய்யும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இந்த மாதிரி கலந்து விடுறதுனால நம்ம செய்யக்கூடிய குழம்பு வந்து அப்படியே ஆயில் நல்லா பிரிஞ்சு நல்ல ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். பார்க்கவே தகத்தகன்னு இருக்கும், எடுத்து சாப்பிடணும்னு தோணும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மசாலா எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிஞ்ச மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த குழம்புக்கு அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஓரளவுக்கு திக்காக செமி கிரேவியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் செய்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா சிம்மில் வச்சுட்டேன். சூப்பராக நமக்கு குக்காகி வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளவுதாங்க சுலபமான செய்முறையில் சூப்பரான நமக்கு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. புளிக்குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சுண்டைக்காய் குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.